ஒடிசாவில் பாசமாக வளர்த்த செல்லப்பிராணி உயிரிழந்திருப்பதால் அதற்கு வேத மந்திரங்கள் முழங்க குடும்பத்தார் இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏதோ ஒரு காரணத்தால் உறவுகளை மறந்து மனிதர்கள் வாழும் சமுதாயத்திற்கு மத்தியில் வளர்ப்பு நாய்க்காக மிகப்பெரிய அளவில் துக்கம் அனுசரித்த குடும்பம்தான் இது. ஒடிசா மாநிலம் பார்லேகமுண்டி நகரைச் சேர்ந்த துண்ணு கவுடா அஞ்சலி என்ற நாயை தமது வீட்டில் செல்ல பிராணியாக வளர்த்து வந்தார். 17 ஆண்டுகளாக ஆசை ஆசையாய் வளர்க்கப்பட்ட அஞ்சலி திடீரென உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்தது. அஞ்சலி மீது அதிக பாசம் வைத்திருந்த துண்ணு கவுடா குடும்பத்தினர் தம்மில் ஒருவரை போலவே கருதி அந்த செல்ல நாய்க்கு இறுதிச் சடங்கு மற்றும் மரியாதை செய்தனர். உயிரிழந்த நாயை குளிப்பாட்டி மாலை அணிவித்து அதன் உடலை நடுவீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைத்தனர். அப்போது மூதாட்டி ஒருவர் நாயின் தலையை பிடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழுத காட்சி காண்போரின் மனதை உருக்கும் வகையில் இருந்தது. இப்படி குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் இறுதி அஞ்சலி செலுத்திய பின்னர் ஒரு குழந்தையை தந்தை ஏந்தி செல்வதைப் போல உரிமையாளர் கனத்த இதயத்தோடும் கண்ணீரோடும் அஞ்சலியை கையில் ஏந்தி சென்றார். இதனையடுத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் நாயின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. ஊர்தியின் முன்புறம் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து வேத மந்திரங்கள் மற்றும் இசைவாத்தியங்கள் முழங்க இறுதி ஊர்வலம் தொடங்கியது. அப்போது சாலையின் இருபுறமும் நின்றிருந்த மக்கள் செல்ல பிராணிக்கு பிரியா விடை கொடுத்தனர். இறுதியாக அங்குள்ள மயானத்தில் முறையான சடங்குகளோடு நாயின் உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது அஞ்சலிக்கு முத்தம் கொடுத்து அதன் உரிமையாளர் பிரியா விடை கொடுத்தார். பாசமாக வளர்த்த நாய் இறந்ததால் அதற்கு வேத மந்திரங்கள் முழங்க குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு செய்த சம்பவம் அந்த பகுதியில் உள்ளவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல DTH சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.